இன்னைக்கு கேப்சிகம் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் எடுத்திருக்கேன். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா, நாலுலேருந்து அஞ்சு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி, ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், கடுகு, கடலைப்பருப்பு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அது சூடானோன்னு நம்ம எடுத்து வச்ச ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை தனியாக வறுத்து எடுத்துட்டு இதை அரைச்சி பவுடரில் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம சட்னியோடு அரைச்சோன்னா இதில் நிறைய எண்ணெய் பிரியும், இந்த டேஸ்ட்டு மாறிடும். அதனால் இதை நல்லா வறுத்துட்டு ஃபஸ்ட்டு இதை அரைச்சி பவுடராக்கி எடுத்து வச்சுக்கணும். நான் இப்போ அந்த எள் சுட வச்ச பேன்லே இன்னும் கொஞ்சம் ஆயில் எடுத்திருக்கேன். ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ எல்லாம் பொரிஞ்சோன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். போட்டு ஒரு ரெண்டு வாட்டி நம்ம கிளறினோன்னு நம்ம எடுத்து வச்ச புளியையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினோன்னு கடைசியாக நம்ம வந்து நம்ம கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ பூண்டெல்லாம் நம்ம வதங்கின பிறகு நம்ம இதில் கேப்சிகமும் ஆட் பண்ணியிருக்கோம். இதுமாரி ஓப்பன் பேனில் வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து கலந்து வெந்துருச்சு அப்படின்னு நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி கேப்சிகம் ஆன பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கலாம். இதில் நான் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். நல்லா நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு 3/4 அளவுக்கு அரைச்ச பிறகு நம்ம பொடிச்சு வச்ச எல்லையும் இதில் சேர்த்து அரைச்சிக்க வேண்டியது. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி வந்து ரெடி. இதில் நான் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளிப்பு வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் தாளிச்சிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் பிளைனாகவே சாப்பிட்லாம். நம்ம சட்னி இப்போ ரெடி. கேப்சிகம் சட்னி ரெடி. நீங்கள் இதுமாதிரி இட்லி, தோசை எதோட சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறும் ஒயிட் ரைஸில் சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும்.